ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்காட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் கைடு, நீங்கள் எவ்வளோ கேரி பண்ணணும் பப்ஜி மொபைல் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட், உங்களோட பாடியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 150. அது என்னென்னா, எதுவுமே எடுக்காமல் பேக் பேக்கோ வெஸ்ட்டோ எதுவுமே எடுக்காமல் உங்களால் 150 ஒர்த் ஆஃப் ஐட்டம்ஸ் ஹோல்டு பண்ண முடியும். அதுதான் அந்த 150. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இருக்குல்ல, லெவல் 1, 2, 3, இது டேமேஜ் ரிடக்ஷன் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் கெப்பாசிட்டி பாருங்கள், எல்லாமே 50 தான். ஸோ ஒரு வெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 150 இன்க்ரீஸ் ஆகி 200 ஆகும். அதே இங்கே பேக் பேக் பார்த்தீங்கன்னா லெவல் 3 ஓடுது 250 கெப்பாசிட்டி, லெவல் 2 ஓடுது 200, 1 ஓடுது 150. மோஸ்ட்லி நமக்கு இப்போல்லாம் பப்ஜியில் லெவல் 3 பேக் பேக் அதிகமாக கிடைக்குது. அப்படி இல்லை, மோஸ்ட்லி நமக்கு லெவல் 2 கிடைக்கும். ஸோ நான் லெவல் 2 பேக் பேக் தான் எடுக்கிறேன். எடுத்தோன்னா உங்களுக்கு டோட்டல் பேக் பேக் கெப்பாசிட்டி வந்து 400 வரும். 400க்கு தான் நம்ம இப்போ என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் இப்போது செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணலாம். செட்டிங்ஸில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்கப் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இந்த பேசிக்ஸை இப்படியே செட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ பிக்கப், ஆட்டோ பிக்கப் பிஸ்டல் இனிஷியல் ஸ்டேஜில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோ பிக்கப் ஸ்கோப் அது இம்பார்ட்டண்ட். 2 நட் ஆட்டோ பிக்கப், ட்ராப்ட் ஸ்கோப். ட்ராப்ட் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இதில் வந்து 4x வச்சுருக்கீங்க, 6x வச்சுருக்கீங்க. நம்ம 4x இருக்கு, 6x இருக்கும்போது மோஸ்ட்லி 4x யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, 4x ட்ராப் பண்ணுவீங்க. ட்ராப் பண்ணிட்டு 6x எடுத்துப்பீங்க. இது ஆஃப் பண்ணியிருந்தா என்ன ஆகும்னா, மறுபடியும் அந்த 4x எடுத்துகிட்டே இருக்கும். அந்த பூட் ரேட் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஆன் பண்ணி விட்டிங்கன்னா, ஒரு வாட்டி நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கோப் அது மறுபடியும் எடுக்காது. செகண்ட் சைட் இருக்குல்ல, கண்ணுக்கு பின்னாடி ஒரு ஸ்கோப் வரும்ல, ஸோ அதுதான் அந்த கேண்டிட் சைட்டு. அது நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆம் எடுக்கும்போது 40 வரும். 40 அப்படி பண்டில் பண்ணில் தான் வரும். ஸோ ஒரு பண்டில் 40 ஆம் இருக்குமா, அதில் 40 ஆமோவோட கெப்பாசிட்டி வந்து ஆமோ 24 ஆகும். 5x6 40 எடுத்திங்கன்னா 20 கெப்பாசிட்டி 20. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் இப்போது செட் பண்ணுறது நீங்கள் 2 AR யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு தான் இது செட் ஆகும். நீங்கள் சப்போஸ் ஒரு ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் 7.62 AMO சொல்கிறேனால அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி 5x6 AMO அப்படியே இருக்கும். 4.16 இங்கே இருக்குல்ல, இதை வந்து 200 செட் பண்ணிக்கோங்க. அதே போல் என்ன பண்ணுங்கள், எல்லா 5x6 கன்னோடதையும் 200 செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 5x6 கன் எடுத்தால், இப்போது இனிஷியலில் நீங்கள் M16 எப்போ எடுக்கிறீங்க, அந்த கன்று நம்ம வச்சுட்டு இருக்க போகிறது இல்லை, M416 பார்த்ததும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக 200 வந்துடும் இல்லை. ஸோ எல்லா 5x6 கன்னோடதும் 200 வச்சுக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க எல்லாத்துமே. அதே போல் செகண்டரி, இப்போ நான் செகண்டரி யூஸ் பண்ணுறது AKM யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா M760 யூஸ் பண்ணுவேன். ஸோ அதோடது வந்து புல்லட் எவ்வளோ நம்ம வைக்கணும்னா 150. இதில் என்னென்னு என்னென்னா, இப்போ நீங்கள் 150 வச்சிங்கன்னு வைங்களேன், ப்ளஸ் உங்கள் கன்னில் இருக்கும்ல அந்த மேக்கில், கன்னில் ஒரு 30 இருக்கும். நீங்கள் மேக் எக்ஸ்டெண்ட் மேக் எதுவுமே போடலன்னா எக்ஸ்டெண்ட் போட்டிங்கன்னா ஒரு 40 புல்லட் இருக்கும். டோட்டலாக உங்கள்கிட்ட 180 புல்லட்ஸ் இருக்கும். இது M416 டோட்டலாக உங்கள்கிட்ட 240 புல்லட்ஸ் இருக்கும். அது மோர் தான் இனஃப். நீங்கள் ஒரு ஃபைட்டுக்கு போதும். ஒரு ஃபைட் எடுத்ததும் மறுபடியும் நீங்கள் எப்படியாச்சும் லூட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அது அதில் போய் ஆட்டோ பிக்கப் ஆகும், ஆட்டோ புல்லட்ஸ் எல்லாம் ஆட்டோ பிக் ஆகும். ஸோ அதால் பிரச்சனை இல்லை, இது நீங்கள் இதே செட் பண்ணிக்கோங்க. நான் மற்றதெல்லாம் செட் பண்ணல, நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எப்படி செட் பண்ணுவோம்னா, 5x6 கன்று, எல்லா 5x6 கன்றுக்கும் 200 வச்சுக்கோங்க. 7x6 கன்னெல்லாம் 150 வச்சுக்கோங்க. சில கன் இருக்குல்ல ட்ராப் கன்று, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோஸாக இருக்குல்ல, க்ரோஸாக வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் நான் எடுத்தேன்னா அது, அதனால் அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, 200 வச்சுருக்கேன். ஸோ அதை நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதால் 200 வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி க்ரோஸாக ஏதாவது கன்று நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இதே வச்சுக்கோங்க, 200 அப்புறம் 150, அதுவே போதும் எல்லா கன்னுக்கும். அப்புறமா வந்து ஹீலிங் ஐட்டம். இப்போது நீங்கள் வந்து ரொம்ப பேசிவாக ஆடமாட்டேன், கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுவேன் அப்படின்னு, பேசிவ்ன்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் ரொம்ப கேம்ப் பண்ணி வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு சர்க்கிள் இந்த கேம்ப், இந்த புஷில் ரேங்க் புஷ்லாம் பண்ணுவீங்களே, 3 சர்க்கிள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா போகிறது, அதெல்லாம் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க, 4, 5 அப்படி வச்சுக்கோங்க. இல்லைனா நான் எப்படி ஆடுவேன்னா, ஃபுல்லாக மோஸ்ட்லி அட்டாக் தான் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட் லூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் ஃபைட் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அட்டாக் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்கிட் 1 போதும், அதோடய கெப்பாசிட்டி 20. ஸோ அதிகமாக எடுத்து வச்சுக்காதீங்க, மெட்கிட் 1 போதும்.
ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து 3, பேண்டேஜஸ் 10, எனர்ஜி ட்ரிங்க் 6, எனர்ஜி ட்ரிங்கோட கெப்பாசிட்டி 1 4, ஸோ அதில் 6 வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பெயின் கில்லர் வந்து 2 வச்சுக்கோங்க போதும், ஏன்னா பெயின் கில்லர் பெயின் கில்லரோட கெப்பாசிட்டி வந்து 10, ஸோ அதோட 1 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அட்ரினலின் சிரிஞ்ச் வந்து அது 1 போதும், அது அவ்வளோவா கிடைக்காது, கிடைச்சதுன்னா 1 எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் சர்க்கிளில் யூஸ் ஆகும், சப்போஸ் உங்களுக்கு ஹீல் பண்ண கம்மியாக டைம் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து த்ரோவபிள்ஸ், த்ரோவபிள்ஸ் வந்து ஃப்ராக் வந்து நான் 4 போட்டிருக்கேன், ஃப்ராக் வந்து 3 போட்டுக்கோங்க. 3 ஃப்ராகு, 3 ஸ்மோக், ஸ்மோக் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, ஏன்னா ஓப்பனில் ஃபைட் பண்ணும்போது ஸ்மோக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஸ்மோக் 3, மால்டோ 1 வச்சுக்கோங்க, அதோட யூசேஜ் ரொம்ப அதிகம், ஸோ நான் அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு வேறு வீடியோவில் வேணால் போடுறேன். ஸோ அது மால்டோ 1 வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்கோப், ஸ்கோப் நான் 2x யூஸ் பண்ணுறது, இதை எதுவுமே ஸ்டோரேஜ் இது பண்ணாது, யூஸ் ஆகாது, ஏன்னா கனில் நீங்கள் அட்டாச் கன்னோட அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் கனில் போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ஸ்டோரேஜில் கவுண்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் ஸ்டோரேஜில் நான் இதே மற்றபடி ஒரு ஸ்கோப் நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா 10, ஒரு ஸ்கோப் ஸ்கோப்போ ஒரு அட்டாச்மெண்ட்டோட இல்லை ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ கேப்சர் பண்ணோம்னா 10 கேப்சர் பண்ணோம். ஸோ 4x நான் இது பிக்கப் 4x1, 8x1, 3x1, 6x1 போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து அட்டாச்மெண்ட்டு, இது வந்து வேணால் வேறு வீடியோவில் அட்டாச்மெண்ட் கைட் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். ஷார்ட் ரேஞ்ச் ஷூட் பண்ணும்போது உங்களால் ஏடிஎஸ் பண்ணி ஸ்கோப் யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிஸ்டல் எடுத்துக்கோங்க, பிஸ்டல் எடுத்து அதில் ஒரு ரெட் டாட்டை போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா ரெட் டாட்டை நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜில் அது 10 பிடிச்சிக்கும். பிஸ்டல் எடுத்து அதில் வந்து ரெட் டாட்டோ, நீங்கள் ஹாலோகிராஃபி யூஸ் பண்ணிங்கன்னா ஹாலோகிராஃபிக் ரெட் டாட், நான் ரெட் டாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம், 4x ரெட் டாட் மார்க் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் கால்குலேட் பண்ண ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ, நாம் யூஸ் பண்ணது எவ்வளோ, டோட்டலாக வந்து 450 வரும். இப்போ நான் சொன்னல இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, நான் போடுற இந்த இதில் சைடில் பாருங்கள், டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 450 வரும். என்ன நான் லெவல் 2 பேக்கு சொன்னேன், அதோட டோட்டல் கெப்பாசிட்டி 400, நான் 450 சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. அது ஏன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 450, லெவல் 3 பேக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 450 வரும். அதோட என்னென்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்காது, 3 ஃப்ராக் கிடைக்காது, 2 ஃப்ராக் தான் கிடைக்கும், சம்டைம்ஸ் 1 தான் கிடைக்கும், ஸ்மோக் 2 தான் கிடைக்கும், மால்டோ கிடைக்காது, ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கிடைக்கும், மெட்கிட் அதிகமாக கிடைக்காது, பெயின் கில்லர்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம அது ஒன்று அதிகமாகச்சுன்னா கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக செட் பண்ணிக்கோங்க, நீங்கள் லெவல் 3 எடுக்கிறீங்களோ லெவல் 4, லெவல் 3 எடுக்கிறீங்களோ லெவல் 2 பேக் எடுக்கிறீங்களோ, எது எடுத்தாலும் இது ஸ்டாண்டர்டாக செட் பண்ணிக்கோங்க, இட் வுட் பி கிரேட். ஓகே காய்ஸ், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தேங்க்யூ. அப்புறம் ஓகே காய்ஸ், சி யூ இன் அனதர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய், see you in another video.